சிறப்பான திலகர் திரைப்படத்தினுடைய ஹீரோ துருவா. இன்றைக்கி அவருடைய அறிமுக விழா, அதுக்கு வந்திருக்கும் எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் விக்ரமன் அவர்களுக்கும், வெற்றியே கொடுத்துட்ருக்கிற வெற்றிமாறன் அவர்களுக்கும், மற்றும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேறு டைரக்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கும், அப்புறம் ஹீரோவுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். துருவாவை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்தாங்க. இப்போ விக்ரமன் வந்து நீ கேட்டார், இது யார் டைரக்டர் உங்கள் அசிஸ்டண்ட்டாருன்னு, இல்லைங்க யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் அவர்கள் வந்து கூட, அவர் கூட எனக்கு நேரடியாக பழக்கம் இல்லை, ஏன் ஆஃபீஸில் வந்து காந்தின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் நம்பர் எப்படியோ வந்து இவர் நம்பரில் வந்து மாட்டிக்கிச்சு. நான் காந்திக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அண்ணன் இல்லைண்ணே நான் சுரேஷ் பேசுகிறேன்னு சொல்லுவார். அப்புறம் தான் சரி அமைதிப்படை சுரேஷ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் தான் எங்களுக்கு அறிமுகமாச்சு. ஸோ அவரும் வேல்முருகன் எல்லாம் வந்து கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். பார்த்தா கடைசியில் இது ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்குது. மதி அவர்கள் வந்து, அவர் ராஜேஷ் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப துருவாக்காக ரொம்ப அக்கறை எடுத்து அவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்து வேணும். நான்லாம் ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லாமையே வந்து போராடி வந்தீங்க. ஹீரோ வந்துருக்கு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் ஹீரோவாக எப்படா வந்தேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஃப்ளாஷ்பேக்கு